வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கதம்பம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு தென்னாலிராமா கதையில் இன்னும் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். ஒரு முறை கிருஷ்ணதேவராயரோட அரண்மனைக்கு ஒரு பணக்கார வியாபாரி வராரு. அவர் வந்து ராஜா கிட்ட புகார் தராரு. தன்னோட ஆடு தோட்டத்தில் கட்டி வச்சிருக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரோட சவர் இடிஞ்சு ஆடு மேலே விழுந்துருச்சு, ஆடு இறந்துருச்சு, நான் கேட்குற நஷ்டஈட்டு தொகையை பக்கத்து வீட்டுக்காரர் தரமாட்டேங்கிறாருன்னு சொல்லி புகார் தராங்க. ராஜாவும் அந்த மனுவை வாங்கிட்டு, சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் விசாரித்து உங்களுக்கு நீதி சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ராஜா அந்த மனுவை தென்னாலிராமா கிட்ட தந்து நேரில் போயிட்டு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. தென்னாலிராமாவும் விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. போனால் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது மனு தந்த அந்த வியாபாரி பேராசக்காரர் தெரிஞ்சுக்கிறாரு. பக்கத்தில் புகார் தந்த அந்த பக்கத்து வீட்டுக்காரரை போய் பார்க்க போகிறாரு. அவங்க வந்து ஒரு நேர்மையான சின்ன வியாபாரியாக இருந்தாலும் நேர்மையான வியாபாரின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறாரு, உன்னோட சவர் இடிஞ்சு ஆடு மேலே விழுந்து ஆடு இறந்துருக்குது, நீங்கள் வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு நஷ்டஈடு தரது தானே நல்லது, நீங்கள் ஏன் நஷ்டஈடு தரமாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, அவர் ராஜா கிட்ட வந்து புகார் தந்திருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறாரு, ஆமாம் என்னோட சுவர் இடிஞ்சு அவர் ஆடு மேலே விழுந்தது நிஜம்தான், ஆனால் அந்த ஆட்டுக்கு நஷ்டஈடை வந்து அவர் 10 மடங்கு அதிகமாக கேட்குறாரு, அந்த அளவுக்கு தொகையை என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியா, சரி அவருக்கு ஒரு நல்ல பாடம் கற்று தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென்னாலிராமா சொல்கிறாரு. இந்த சவரை கட்டி தந்தது யாருன்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தான் கட்டி தந்தாரு, அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறாரு. பரவாயில்ல, யார் கட்டி தந்தாங்க நீங்கள் காட்டுங்கன்னு தென்னாலிராமா கேட்குறாங்க. அவரும் அந்த சவர் கட்டி தந்த நண்பர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர்கிட்ட போயிட்டு தென்னாலிராமா சொல்கிறாரு, நீங்கள் தரமான சவர் கட்டியிருந்தீங்கன்னு அது இடிஞ்சிருக்காது, இப்போ பாருங்கள் இடிஞ்சு பக்கத்து வீட்டுக்கார ஆட்டு மேலே விழுந்து அவர் வந்து ராஜா கிட்ட புகார் தந்திருக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் தரமான சவர் தான் என்னோடய உழைப்பில் நான் நல்ல ஒரு சவர் தான் கட்டுவேன், எனக்கு தந்த தலவை சரியில்லாத இருந்தப்போ அது தரம் குறைஞ்சிருக்கும், அப்போ ஏன் தப்பு கிடையாது, அந்த கலவையை யார் தந்தாங்களோ அவங்களோட தப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்படியா, அவனுக்கு கலவை தந்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிற அந்த கலவை தந்தவர் புகார் தந்த அந்த பணக்கார வியாபாரி தான். நேராக ராஜா கிட்ட போகிறாங்க. போயிட்டு தென்னாலிராமா சொல்கிறாங்க, ராஜா ராஜா புகார் தந்த அந்த வியாபாரிக்கு நஷ்டஈடே தர தேவையில்லை ராஜான்னு சொல்கிறாங்க. ஏன் நீ அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாங்க. அவர் கலவை சரியாக தந்திருந்தாருன்னு அந்த செவர் வந்து ஸ்ட்ராங்காக அந்த மேஸ்திரி கட்டி தந்திருப்பார், செவர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா விழுந்திருக்காது, அப்போ அதுக்கு குற்றம் யார், கலவை சரியாக தராத அந்த வியாபாரி தான், அதனால் அவர் தான் மற்றவங்களுக்கெல்லாம் நஷ்டஈடு தரணும்னு ராஜான்னு சொல்கிறாங்க. ராஜாவும் அந்த பணக்கார வியாபாரியை கூப்பிட்டு நடந்ததெல்லாம் கேட்குறாரு. அவரும் ஒத்துக்கிறாரு, அவர் இனிமேல் நான் தரமான கலவையே தரேன் ராஜா, என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்குறாரு. ராஜாவும் இனிமேல் நல்ல தரமான இதுதான் தரணும்னு சொல்லி கண்டித்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் சந்தோஷமாக திரும்பி போகிறார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா? உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.